Hi, hello and welcome to Shakti Infotech 5000 English words and meanings for start level lesson number 51. HALF off. Off அப்படினா அரை. அரைனா இந்த அரை கிடையாது. பாதி இருக்கு. ஓகேங்களா ஒரு பாட்டில்ல பாதி அளவுக்கு தண்ணி இருக்குன்னு நாம என்ன சொல்லுவோம்? அது ஆஃப் ஃபில் ஆயிருக்கு அப்படினா பாதி அளவுக்கு ரொம்ப இருக்கு, அரை அளவுக்கு ரொம்ப இருக்கு அப்படின்றது அர்த்தம். அவர் ஆஃப்க்கு இன்னொரு மீனிங் சொல்கிறார். என்னது இந்த ஆஃப் சொல்கிறார் அவர். ஒரு படத்துக்கு கூட சொல்லுவாங்களே இந்த ஆஃப் வச்சு என்ன படம் அது, விஜய் சேதுபதி இது, ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆகிட்டாப்பில் ஆஃப் சாப்பிட்டா கூல் ஆகிட்டாப்பில் அப்படின்னாங்களே அந்த ஆஃப் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவ் லாங்குவேஜோட தொடர்பு இல்லாத ஒரு விஷயம். ஆஃப் அப்படின்றது நாம் நம்மளோட புரிதலுக்காக அதை பயன்படுத்திக்கிறதுக்காக. எக்ஸாம்பிள் பாருங்கள், கட் த ஆப்பிள் இன் ஆஃப். கட் த ஆப்பிள் இன் ஆஃப் அப்படின்னா ஆப்பிளை பாதியாக கட் பண்ணு, அதை ரெண்டாக பொளந்துருது, ரெண்டாக கட் பண்ணிவிடு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா அதே மாதிரி ஷீ இன்வைட்டட் அ லாட் ஆஃப் பீப்புள் டு த பார்ட்டி பட் ஆஃப் ஆஃப் தெம் டிடன்ட் டர்ன் அப். ஷீ இன்வைட்டட் அ லாட் ஆஃப் பீப்புள் டு த பார்ட்டி. அவள் பார்ட்டிக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணா, நிறைய பேரை கூப்பிட்டா, பட் ஆஃப் ஆஃப் தெம் டிடன்ட் டர்ன் அப். அதில் பாதி பேருக்கு மேலே வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்னா நிறைய காரணங்கள்லாம் இருக்கும். அப்போ இதில் பாருங்கள், ஆஃப் ஆஃப் தெம் அப்படின்னா பாதி பேருக்கு மேலே வரலை. எப்போவுமே ஒரு பார்ட்டி அப்படின்னா அதில் நான்வெஜ் கம்பல்சரி இருக்கணும். சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரி போடும்போது பார்ட்டிக்கு நிறைய கூட்டம் சேராது. இதுவே நான்வெஜ், அதுலேயும் குறிப்பாக அந்த காது குத்துறது இந்த மாதிரியான சமாச்சாரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்டவன் கூப்பிடாதவன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எல்லாம் கும்பலாக வந்துடுவானுங்க. ரைட். அப்போ ஆஃப் அப்படின்னா பாதி அப்படின்றது அர்த்தம், இல்லைனா அரை. SITUATION சுச்சுவேஷன். சுச்சுவேஷன் அப்படின்னா நிலமை, அப்படின்னா சூழ்நிலை, இல்லைனா சந்தர்ப்பம். இப்போ சிலர்லாம் ஃபோன் பண்ணி மச்சான் எங்கடா இருக்க உடனே ஏய் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கடா நான் அப்புறம் கால் பண்ணுறேன்டா அப்படின்னா சூழ்நிலை சரியில்லைடா நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஏய் மச்சான் சுச்சுவேஷனே சரியில்லடா இப்போ என்னால் முடியாது அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலையே சரியில்லை, என்னால் இப்போதைக்கு உனக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான தமிழ் மீனிங் நிறைய இருக்குது இந்த சுச்சுவேஷனுக்கு. ஐ தாட் ஹீ ஹேண்டில் த சுச்சுவேஷன் வெரி வெல் அப்படின்னா நான் நினச்சேன் அவன் அந்த சுச்சுவேஷனெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி. ஹேண்டில்டு அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலையை சரியான முறையில் கையாளுறது. ஓகேங்களா அப்படின்றது மீனிங். EASY ஈஸி. ஈஸி அப்படின்னா ரொம்ப எளிதாக, சுலபமாக, இல்லைனா கடினமற்ற, கஷ்டம் இல்லாத அந்த மாதிரியான மீனிங் ஈஸிக்கு வரும். திஸ் மெஷின் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி டு யூஸ். திஸ் மெஷின் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி டு யூஸ் அப்படின்னா இந்த மெஷின் மற்ற மெஷினோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆமாம், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வாங்கும்போது, இப்போ கிடையாது, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் நோக்கியான்னு தான் கேட்டு வாங்குவாங்க. அப்போ சோனி இருந்துச்சு, மற்ற மொபைல்ஸ்னோட இருந்துச்சு, இருந்தாலுமே கூட கம்பேரிட்டிவ்லி எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நோக்கியா ஃபோன் தான். அப்போ என்ன சொல்லலாம், நோக்கியா மொபைல் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி டு யூஸ் அப்படின்னா நோக்கியா ஃபோன் மற்ற ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக பயன்படுத்துறது ஈஸியாக இருக்கும் அப்படின்றது மீனிங். அப்போ இந்த இடத்துல ஈஸி அப்படின்னா என்ன அர்த்தம், சுலபமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஏன்னா சோனி மொபைல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும், உள்ளே போயிட்டு அதை மாற்றுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு புரியாதுன்ற ஒரே ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நோக்கியா மொபைல் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குவாங்க. COST காஸ்ட். காஸ்ட் அப்படின்னா செலவு, இல்லைனா கட்டணம், இல்லைனா விலை, இந்த மாதிரி நிறைய மீனிங் காஸ்ட்டுக்கு வரும். ஹவு மச் டஸ் திஸ் புக் காஸ்ட். ஹவு மச் டஸ் திஸ் புக் காஸ்ட். இந்த புக்கு என்ன விலை. இட் காஸ்ட் ₹250. இட் காஸ்ட் ₹250. இப்போ எழுதும்போது தான் ருபீஸ்ன்றது முன்னாடி வரும், சொல்லும்போது நம்ம இட் காஸ்ட் ₹250, இதோட விலை ₹250. அப்போ இந்த இடத்துல காஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், விலை அப்படின்றது மீனிங். INDUSTRY இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி அப்படின்னா தொழில், இல்லைனா துறை அப்படின்றது மீனிங். ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரி அப்படின்றது சொல்லுவாங்க. ஷி ஒர்க்ஸ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், கட்டுமானம். அப்போ கட்டுமான தொழில் சார்ந்த இடத்துல இருக்காங்க, கட்டுமான துறை சார்ந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்றது மீனிங். அப்போது ஷீ ஒர்க்ஸ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அவள் ஒரு கட்டுமான துறையில் வேலை பார்க்குறா அப்படின்றது தமிழ் மீனிங். FIGURE ஃபிகர். ஃபிகர் ஐயோ தமிழ்லேருந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தை மாதிரியே இருக்கும். சம ஃபிகர் அப்படின்வாங்கன்னா ஆனால் ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்ற மீனிங் தான் வரும். பட் ஃபிகர்ன்றது நம்ம ஆளுங்க தப்பாக தான் பார்க்குறாங்க. அப்புறம் பாருங்கள், ஃபிகர் அப்படின்னா எண்ணிக்கை, எத்தனை ஃபிகர் இருக்குன்னா எத்தனை எண்ணிக்கை இருக்குது. அதே மாதிரி ஃபிகர் அப்படின்னா உருவம், ஓகேங்களா? இப்போ கூட டயக்ராம்லாம் போடுறாங்க அப்படின்னா ஃபிகர் 1 ஃபிகர் 2 தானே போடுறோம், எஃப்ஐஜின்னு ஷார்ட்டாக ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா? அப்போது உருவம் அப்படின்னா வடிவம், அப்படின்னா இலக்கம், இந்த மாதிரி நிறைய மீனிங் இந்த ஃபிகருக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் செக் புக்கில் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் போத் ஃபிகர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்ன்ற மாதிரி வரும். அப்போ என்னென்னு பண்ணணும், எண்கள்லையும் எழுதணும் எழுத்துலையும் அதை எழுதணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. கேன் யூ ரீட் திஸ் ஃபிகர் இஸ் இட் எ 3 or an 8? உங்களால் இந்த எழுத்தை படிக்க முடியுதா பாருங்கள், இது 3ஆ 8ஆன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றதுக்கான தமிழ் மீனிங். கேன் யூ ரீட் திஸ் ஃபிகர் இஸ் இட் 3 or an 8? இது 3ஆ இல்லை 8ஆ அப்படின்றது கேட்குறது. She has got a beautiful figure அப்படின்னா அவளுக்கு ரொம்ப அழகான உடலமைப்பு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கிறா அப்படின்றது மீனிங். STREET ஸ்ட்ரீட் அப்படின்னா தெரு, வீதி, இந்த மாதிரி சொல்லிக்கலாம், ஓகேங்களா? ஸ்ட்ரீட் நம்பர் 6 விவேகானந்தர் ஸ்ட்ரீட். ஓகே, இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ விவேகானந்தர் ஸ்ட்ரீட் அப்படின்னா விவேகானந்தர் தெரு. அப்போ ஒவ்வொரு தெருவுக்குமே ஒரு பேர் வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சில நிறைய ஊரில் கோயில்கள் இருக்கிறதால பிள்ளையார் கோயில் தெரு, மாரியம்மன் கோயில் தெரு. ஏன்னா பிள்ளையார் கோயில் தெரு அப்படின்றது எல்லா ஊர்லேயுமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட். எல்லா ஊர்லேயுமே பிள்ளையார் கோயில் தெருன்றது தெரு கண்டிப்பாக இருந்தே ஆகும், கரெக்டுங்களா? ரைட். அது மாதிரி ஸ்ட்ரீட் அப்படின்னா எந்த தெரு அப்படின்றது மீனிங். IMAGE இமேஜ் அப்படின்னா ஒரு படம், படத்தை, இல்லைனா உருவம். அதே மாதிரி ஒருவரின் ஒப்புமைன்னு சொல்லுவாங்க. இமேஜையே ஸ்பாயில் பண்ணிட்டியாடா அப்படின்னு அர்த்தம், என்னோட அந்த மரியாதையை கெடுத்துட்டியே அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங்கும் வரும். ஷீ இஸ் த இமேஜ் ஆஃப் ஹர் மதர் அப்படின்னா அவள் பார்க்குறதுக்கு அவங்க அம்மா மாதிரியே இருக்கா. அப்போ இதில் இமேஜ் அப்படின்னு என்னது, மாதிரி, யார் மாதிரி, ஆஃப் ஹர் மதர், அவள் அவளோட அம்மா மாதிரியே இருக்கிறா அப்படின்றது மீனிங். நல்ல வேலை அவங்க அப்பா மாதிரி இல்லை, அவங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு. ITSELF இட் செல்ஃப் அப்படின்னா தன்னை, தானாகவே, இல்லைனா அதுவே அப்படின்ற நிறைய மீனிங் வரும் இட் செல்ஃப்க்கு. எ காஃப் வில் யூஸ்வலி கெட் பெட்டர் பை இட் செல்ஃப். இரும்புறோம் இல்லைங்களா, அந்த இரும்பல் தான் காஃபு. அந்த காஃபு சாதாரணமாக என்ன ஆகும், தானாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறது தான் அது. எ காஃப் இல் யூஸ்வலி கெட் பெட்டர் பை இட் செல்ஃப், அது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் அப்படின்றது மீனிங். PHONE ஃபோன் அப்படின்னா தொலைபேசி. ஷீ இஸ் ஆன் த ஃபோன் அப்படின்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஃபோனு, யார் கூட பேசுகிறானே தெரியல. கண்டுபிடிக்கணும் ரகசியத்தை என்னன்றது. அப்புறம் தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்கும். ஷீ இஸ் ஆன் த ஃபோன் அப்படின்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, ஃபோனில் யார் கூடவோ தொடர்பில் இருக்கிறா அப்படின்றது மீனிங். ஓகே, ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. HALF ஆஃப், ஆஃப். SITUATION சுச்சுவேஷன். EASY ஈஸி. COST காஸ்ட். INDUSTRY இண்டஸ்ட்ரி. FIGURE ஃபிகர். STREET ஸ்ட்ரீட். IMAGE இமேஜ். ITSELF இட் செல்ஃப். PHONE ஃபோன். ஓகே, ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொன்றா காமிக்கிறேன், ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க. Okay, English to Tamil meaning test. English la kaamikiren, Tamil meaning solite vaanga. Okay, Tamil to English meaning test. Tamil la kaamikiren, English la adoda meaning solunga. நன்றி வணக்கம். நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஐந்தாயிரம் ஆங்கில வார்த்தைகளையும் அதற்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ 5000 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வங்கி கணக்கிற்கு 100 ரூபாய் மட்டும் செலுத்தி ஆதரவு தாருங்கள். என்றும் அன்புடன் உங்கள் சக்தி. நன்றி, வணக்கம்.